வெல்கம் டு நியூஸ் பிரேக்கிங் ஃபைவ். இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பத்து நியூஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். சிவகார்த்திகை நடித்த டான் திரைப்படம் வந்து May 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஒரு படத்தில் மது அருந்தும் காட்சிகளோ புகைப்பிடிக்கும் காட்சிகளோ இருந்தால் சென்சார் போர்டு வந்து ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமர் வந்து போடுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அதுக்கான வேலைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இந்த படம் வந்து ஒரு பியூர்லி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்ட பார்வை வலிமை திரைப்படத்துக்கு பிறகு ஹச் வினோத் டைரக்ஷனில் அஜித் நடிக்கக்கூடிய மூன்றாவது படத்தை வந்து போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க் வந்து ரீசெண்டாக ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் அஜித் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. அஜித் நடிக்கக்கூடிய இந்த படத்தில் வந்து அவருக்கு வில்லனா சார்பட்டா பரம்பரையில் நடிச்ச ஜான் கோக்கன் தான் அவருக்கு வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. ஸோ இது வரைக்குமே எந்தவித அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஸோ AK-61 அஜித்துக்கு வில்லனா யார் நடிக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். டைரக்டர் வம்சி டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிக்கக்கூடிய படம் தான் தளபதி 66. இந்த படத்தில் வந்து சரத்குமார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் தொடர்ந்து பிரபு அண்ட் பிரகாஷ்ராஜ் வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா தெரி படத்தில் வந்து பிரபு அண்ட் விஜய் நடிச்சிருந்தாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் காம்போவான பிரகாஷ்ராஜ் அண்ட் விஜய் காம்போ வந்து ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதனால இந்த படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. ஸோ வம்சி டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிக்கக்கூடிய படத்தில் வந்து இன்னும் மாதிரி அப்டேட் வரப்போது அப்படின்றத பார்க்கலாம். காத்துவாக்கில் ரெண்டு காதல் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததுக்கப்புறம் சமந்தாவோட மார்க்கெட் வந்து அதிகரித்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் அவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வரதாகவும் சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டாக சமந்தா வந்து சாகுந்தலம், யசோதா போன்ற இரண்டு பேன் இந்திய படங்கள் நடித்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹிந்தி படங்களில் சமந்தா வந்து நடிக்க அதிகம் ஆர்வம் காட்டி வரதாகவும், ஆக்ஷன் படங்கள் மட்டும் இல்லை கவர்ச்சியான காட்சிகளும் நான் நடிக்க தயார் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் தகவல் வெளியாகுது. இப்போ ரீசெண்டாக அவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண போஸ்ட்டும் வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த வருடம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே KGF 2 படம் அதிக வசூல் சாதனை படைச்சிருக்கு. ஏறக்குறைய 1125 கோடி கலெக்ஷன் பண்ணதாக சொல்லப்படுது. சீக்கிரமாகவே 1200 கோடி கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே KGF படத்தோட முதல் பாகம் வெளிவந்த பிறகு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அண்ட் இப்போ KGF 2 வந்து 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணாலுமே தன்னோட சம்பளத்தை வந்து ஏற்றாமல் அதே 30 கோடி தான் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. ஸோ இந்த ஒரு செயலை வந்து திரையுலகினர் பலரும் நடிகர் யஷை வந்து பாராட்டி வந்துகிட்டு இருக்காங்க. உலக புகழ்பெற்ற திரைப்பட விழாவான கேன்ஸ் திரைப்பட விழா வந்து May 16 to 26 வரை நடைபெறுகிறது. பல நாடுகளில் உள்ள பிரபல மொபைல் நிறுவனங்கள் வந்து தங்களோட புதிய மாடல் மொபைல்களை வந்து இந்த விழாவில் வந்து அறிமுகப்படுத்த உள்ளாங்க. இந்த நிலையில் இந்தியா சார்பில் அந்த மொபைல் அறிமுகப்படுத்த போகிற மாடலிங்காக நடிகை அதித்ய ராவ் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளாங்க. இந்த ஒரு தகவலை நடிகை அதித்ய ராவ் வந்து தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட் தான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. நடிகர் சிம்பிராஜ் நடித்த ரங்கா திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பையும் விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. காரணம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிம்பிராஜ் நடித்த படங்கள்லேயே இந்த படம் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒவ்வொரு 25 நிமிடமும் கதையோட தன்மை மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் வந்து May 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி படத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து சிம்பிராஜுக்கு என்ன மாதிரி ஒரு பிரேக் கொடுக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் வினய் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய படங்களில் வந்து வில்லன் நடித்து வந்துட்டு இருக்காரு. இதனால் அவருக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு வரதாகும். ஆனா இப்ப வினய் வந்து சினிமாவிலிருந்து ஒதுங்கி கொஞ்சம் வேற துறையில வந்து கவனம் செலுத்த இருக்கதாகவும் தகவல் வெளியாகுது. அந்த வகையில் பாத்துக்கிட்டீங்கன்னா, வினய் வந்து ஒரு விமான பயிற்சியை வந்து முடிச்சிருக்கதாகவும், ஒரு குட்டி ரக விமானத்தை அவர் ஓட்டிக்கிட்டு இருக்க வீடியோவும் வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. ஸோ இதனால ஆக்டர் வினய் வந்து சினிமாவில் நடிக்க போறாரா இல்ல விமானம் ஓட்ட போறாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எழுது. லிங்குசாமி டைரக்ஷனில் ராம் போத்ரேன்னு நடிக்கக்கூடிய படம் தான் தி வாரியர். இந்த படத்துலேருந்து புல்லட் அப்படின்ற சாங் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி அது பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. இந்த படத்துலேருந்து இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்காது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, May 14 வந்து இந்த படத்தோட டீசர் வந்து வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் July 14 வந்து இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏற்கனவே விட்டுருந்தாங்க. ஸோ இதனால லிங்குசாமி டைரக்ஷனில் ராம் போத்ரேன்னு நடிக்கக்கூடிய தி வாரியர் படத்தோட டீசர் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுலையே இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. சாய் பல்லவியோட பிறந்தநாளான இன்னைக்கு அவங்க நடிக்கக்கூடிய புதிய படத்துலேருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காக்கி அப்படின்றத அந்த படத்தோட டைட்டில். இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் உட்பட 3 மொழிகளில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போதே ஒரு நடுத்தர குடும்பத்தில் சாய் பல்லவி படக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதனாலே இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. ஸோ கார்கி படத்துலேருந்து என்னென்ன மாதிரியான அப்டேட் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா நியூஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். இது மாதிரி மேலும் நிறைய நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா SS மியூசிக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராம்.